நீங்க சொன்னபடியே ஏணிய சரி செய்துட்டாளே அருவி. ஏணி மேல ஏறி மரக்கிளைய எட்டி பிடிக்கிறா அருவி. மகிழ்ச்சியோட ஒரு கிளைய உடைச்சுக்கிட்டா அருவி. உடைக்கும் போதே அருவிக்கு குறும்பா ஒரு எண்ணம் வந்துச்சு. இந்நேரம் ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா எவ்வளவு அழகா கீழே இருந்தே மரக்கிளைய உடைச்சிருக்கலாம்னு நினைச்சு பார்த்து அருவிக்கு ரொம்ப சிரிப்பா வந்துச்சு. ஏணியிலிருந்து இறங்கி ஒரே ஓட்டம் எடுத்த அருவி வேக வேகமா ஆட்டுக்குட்டி கிட்ட ஓடி வந்தா. அங்க ஆட்டுக்குட்டியோட ஒரு ஓணா விளையாடிட்டு இருந்துச்சு. அத பார்த்ததும் ஒரே கோபம் அருவிக்கு. புது நண்பனா, உனக்காக நான் காலை எறும்பு கடி எல்லாம் வாங்கியிருக்கேன். ஊஞ்சல் கூட ஆடாம இலைய கொண்டு வந்தா நீ இப்படி பண்றியே, நீ உன்கிட்ட பேசவே மாட்டேன்.